பெட்டி அங்க வை கரெக்ட் அந்த பாக்ஸ் இந்த பக்கம் தள்ளு இன்னும் கொஞ்சம் தள்ளு டேய் ஃபூல் இன்னும் கொஞ்சம் தள்ளுடா 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 அண்ணா ஐயா நடராஜா நல்ல வேலையா கொடுப்பான்னு வேண்டிக்கோ பிள்ளை
என் கை ரெண்டு நல்லா இருக்கிற வரைக்கும் அதுல சக்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை. உங்க மாதிரி நல்லவங்களுடைய அன்பு இருந்தாலே போதும், எனக்கு எந்த விதமான குறையும் வராது. உனக்கு என்னைக்குத்தான் பக்தி வருமோ? கடவுளே, அவன் ரொம்ப நல்லவன், அவனை நீதான் பார்த்துக்கணும். சீக்கிரம் போயா, மணியாச்சு. போறேன் போறேன். யோ 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 யோ, இவன் போய் சேர்ந்த மாதிரிதான் எனக்கே வண்டிய. பெரியவரே, வண்டி வண்டி சம்பாதிக்கிற பணத்துல ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். என்ன உங்க பேர்? என்ன பரமசிவா? எவ்வளவு கூலி பேசுனீங்க? 1.5 ரூபாய். டபுள்ல பேசிருக்கணும். உங்க பிள்ளைய கொடுங்க, வர இங்க இருக்கு. அடடே, சீக்கிரம் அப்பா, 10 நிமிஷத்துல ஸ்டேஷன் இருக்கணும். கவலைப்படாதீங்க, தாம்பரத்துக்கு போயாவது ரயில பிடிச்சிடறேன். இதுக்கும் கத்திரிக்கும் போல இருக்கு. என்னப்பா சிலுவை? என்னப்பா பொண்டாட்டி புள்ள பக்க போறானு மறக்கான போய்க்கானே நம்ம துளுக்கானா? என்னப்பா இன்னும் காணும்? இங்க இருந்தா வெறும் சோறு தானே பாத்துணும். மாமியா வீட்டுக்கு போனா கரியும் சோறு தின்னலாம். அறிவு இல்ல உனக்கு? ஜின்ல சாஞ்ச சேட்டு மாதிரி சாஞ்சு நீ. இது ரிச்சா முன்னுக்கோம, காசு கொடுக்கற கிராக்கிய கணக்க மாட்டேங்குது. ஓசி கிராக்கி தம்மா தூண் இருக்கிற வீட்டுக்காரி இந்த கணம் கணக்குற உன்ன போய் நான் வச்சாரேன் பாரு. என்ன ஐயா வலிசா? என்ன ஐயா கார்ல போன பெரிய மனுஷன்ல கொஞ்சாதிய பின் சீட்ல உட்கார வச்சுக்கின்னு அவன் டிரைவர் மாதிரி முன் சீட்ல உட்கார்ந்து ஓட்டிக்கின்னு போறான். ஆனானப்பட்ட அவனே அப்படின்னா நீ என்ன? என்னமா தங்காச்சி, என்னமோ பெத்துக்கணும். நாங்க எங்க குழந்தைய காணோம்? பட்டணத்துல இருந்தா நைனா வட்டம் புறம்போக்கா போடுவான்னு அவங்க ஆயா வட்டே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன வா துலுக்கானா? வடா சோகா வீட்டுக்காரிய வண்டியில வச்சுன்னு வந்துக்கிறேன். பட்டிக்காட்டுல முட்டாய்களெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தா பட்டணம் பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா இவனுக்கு என் தண்டத்து பஸ் எல்லாம் செலவு பண்ணினு அதான் சொந்த வண்டியில குந்த வச்சுன்னு வச்சு விடாட்டுப்பா. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இறங்குமே போய் நேரு போய் நேரு. துலுக்கானா துலுக்கானா இங்க இருக்கிறேன். ஆமா, ஆடிக்கிட்டு போகுது. அந்த மயில் யாரு? யாரு? விளக்குமாறு. விளக்குமாறா? விளக்குமாறு வைக்கிறவளா? திக்கவும் வெப்பா, திக்கவும் வெப்பா. ஆனா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற நீ அவளை பத்தி? ஏயா, எம் பொண்டாட்டியை பத்தி என்ன விட உனக்கு காசு தெரியுமா? ஊ பொண்டாட்டியா? அறிவு கட்டவன மடையா மடையா. ஏதோ நான் பேசிட்ட பரவாயில்ல, நைனா மாறி மொட்டை பசங்க பாத்திருந்தா தப்பல்ல. இவ்வளவு அழகான பொண்டாட்டிய ஸ்டாண்டுக்கு கூட்டு வரலாமா? அது கிடக்கட்டும். இந்த வட்டி நீயும் கொடுக்க மாட்டேன்ற நானும் கேட்காம இருந்தா யாவாரம் எப்ப? அவனுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் கத்துவான் அப்புறம் அவனா ஓஞ்சிருவான். அதே டயர் இல்லாத வண்டி ஓட்ட உடச்சல, ஒரு லைட் இல்லாத வண்டி, நான் பரமசிவத்தை குடிச்ச வண்டி உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? பல்ல கழிச்சு விடுவான். பரமசிவத்துக்கு உடம்பு சரியில்லை, அவராதான் இந்த ரிக்ஷாவை என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு வேலை வேணும், அவருக்கு சாப்பாடு வேணும், கிடைக்கிற கூலியில ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம் நினைச்சோம். நல்ல மஜாக்கா இருக்க. என் கூட ரிக்ஷாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் பாத்துறா? உனக்கு தேவை 2 ரூபாய் கூலியா? அறிய மாட்டாரு. அவன் தான் குழந்த 10 வருஷமா இருக்கிறான் ரிக்ஷா, அவனுக்கு 2 ரூபாய். நீ புதுசா எடுக்கிற 4 ரூபாய் கொடுத்தா நான் கொடுப்பேன். 4 ரூபாயா? இத கொண்டு போய் காயலாம் கடையில போடு. அவன் எடுப்பான் இந்த ரிக்ஷாவை. வாடகை மட்டும் வடிவேலுக்கு நல்லா புத்தி குத்தப்பா. எங்களால் தான் அவங்க கிட்ட பேச தெரியலன்னா நீங்க கடன் வாங்கிருக்கீங்க போல இருக்கு, அதனால பேச முடியல. சதாம் சதாம்பா. பேர் என்னப்பா? பாபு. உன் பேரு? என் பேரு சிலுவப்பா.
நாங்க வந்ததனால உங்களுக்கு யாருக்கும் ஐயோ ஒண்ணு இல்லப்பா அவர் யாரு மாணிக்கம் வண்டி வச்சிருக்காரா அவர் வண்டி ஓடுதுப்பா வேற ரூட்ல தனி வண்டி தனி வண்டியா அதாப்பா தண்ணி வண்டி முட்டை உடம்பு எப்படி கீது என்னையே பாறியா என்னப்பா கோச்சுக்கற உன் தோள்ள என்ன பப்ளிக்காவா சொல்லிட்டான் ஆமா சரக்கு வரலையா சரக்கு பாக்குறதுக்கு தானடா பட அசோகா டிரைஸ் பண்ணிக்கினு வந்துறாரு பிரியல அட்டாண்டா சாப்பாடு கூட கண்ணமா கண்ணம்மா என்ன இன்னைக்கு இம்மா நேரம் கழிச்சு வந்துங்கற என்னடா கார்ப்பரேட் கோயா வந்த மொய்த்த கைவிக்கின்னு நல்ல பவுடர் பூசிக்கினா அப்பால தானடா வரணும் நம்ம ஐயே ஓ மொஹரக்கட்டை பாக்குறதுக்கு மாவை வேற பூசிக்கிட்டு வராங்க ஏ ஏ முகத்துக்கு என்ன யா குச்சடியா எடுக்காட்டி டேய் டேய் பொம்பளை கிட்ட போய் சும்மாடா பண்ணி பாஞ்சாலிய காப்பாத்திங்கறாரு எப்படி கதை எப்படி போயினுங்கற கண்டுக்கறியா பாடா ஷாக்கா இருக்கப்பா கண்ட கண்ட அடமலாம் சண்டையில முடியதப்பா அந்த பீமசானனும் கீச்சக்கனும் மோதறகடோ லாரி மஸ் மோதன மாதிரிக்குதப்பா சந்தாம்பா நாடவத்துல எங்களுக்கெல்லாம் என்ன வேஷம் வேஷமா கீச்சங்க செத்து போனேனே அவங்க அக்கா தங்கச்சிகள் எல்லாம் உட்கார்ந்து அழுவாங்களே அத மாதிரி நீங்க அழுவுங்க சந்தாம்பா சந்தா ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா ஒத்திக்க பசி வயித்தகளுக்கு சோறு தின்னுட்டு தான் ஒத்திக்க வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலையும் தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா வரதப்பா வரதப்பா தங்கி வருதப்பா
காஞ்சி காளையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காளையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானே லட்சுமி நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானே லட்சுமி மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி எத்தனை லட்சுமி பாருங்கடா இவ என்ன லட்சுமி கூறுங்கடா எத்தனை லட்சுமி பாருங்கடா இவ என்ன லட்சுமி கூறுங்கடா நம்ம அத்தனை பேருக்கும் படி அடக்கும் அண்ணன் லட்சுமி ஆகுமடா அண்ணன் லட்சுமி ஆகுமடா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காளையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா வாழை தண்டு போல கால் நடந்து பின்னால் வருகுது பாக்குறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகுது பாக்குறப்போ பசி மயக்கம் தன்னால் வருகுது பேச்சை கேட்கிறப்போ வந்த மயக்கம் தானா குறையுது சாதம் போல சிரிக்கிறா மீன் குழம்பு போல மணக்கிறா ரகசியமா ஏதும் சொன்ன ரசத்தை போல கொதிக்கிறா போல கொதிக்கிறா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது அது அனுமந்தராவ் அனுமந்தராம் அவியலிலே கலந்திருக்குது மேரியம்மா கேரியரில் எராயிருக்குது மேரியம்மா கேரியரில் எராயிருக்குது அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வளக்குது ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்தை கண்டா பறக்குது வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காளையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா இப்படிதான் போயிட்டு இருக்கிறதா டிரைவிங் கத்துக்கிறானா
கருவி. நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேனே. நீ பேசாத போ. சண்டை இருந்தா வீட்ல வச்சுக்கலாங்களே நடு ரோட்ல வந்து என்ன மாதிரி ஓடறீங்க நீங்க வண்டி அந்த பக்கம் போணுங்களா இந்த பக்கம் போணுங்களா அம்மா இந்த பக்கம் தள்ளறாங்க நீங்க அந்த பக்கம் தள்ளறீங்க எப்படி வசதி அப்படி என்ன ரோட்ல வந்து ஏன் கேக்குறீங்க ஐயோ சண்டை வேணும் இப்போ என்ன நான் வண்டி தள்ள மாட்டேன் அட கண்ணே தள்ளு வா ஒரு தடவை பாத்துக்கறேன் அண்ணே ஆஹா இது ஒண்ணு நடுற கேஸா தெரியலங்க பேசாம மெக்கானிக் சொல்லி அனுப்பிச்சு அவங்க வந்து தள்ளிட்டு போவாங்க காலா காலத்துல வீட்டுக்கு போறேனா ரிக்ஷால ஏறி உட்காருங்க நான் கொண்டு போய் சேக்கறேன் அப்பாப்பா கேளிய பலம்பா நோனோ ரிக்ஷாவலியா மனுஷனா மனுஷே இருக்கறதா வேண்டா ஐயா ஐயா இப்படி எல்லாம் சமதர்மம் பேசி எங்க வயித்துல அடிச்சிராதீங்க இது எங்க தொழிலுங்க ஏறுங்க என்னங்க மழை வரும் போல இருக்கு ரிக்ஷாவலியே போய்லாமே சரி சரி நீ ஏறி உட்கார் இந்தமன் இவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு போ நான் நடந்து வரேன் ஐயா உங்களை நடந்து போக விட மாட்டேன் இப்போ நீங்க வண்டியில ஏறல குண்டு கட்டா தூக்கி உட்கார வச்சிருவேன் I like you very much. அப்படினாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னே. அப்படிங்களா? அதையே நான் திருப்பி இங்கிலீஷ்ல உங்கள சொன்னதா வச்சுக்கங்க. Good good good. சரி. Thank you. என்னங்கயா? ஒண்ணு இல்ல. குழந்தை விளையாடுது. இங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. நானும் பாத்துக்கறேன். ஐயோ பலமா காத்து பட்டாலே கிழிஞ்சு போயிடும் தெரியாம புழிஞ்சிட்டேன் உடம்போட விட்டுருக்கலாம் ஓடும் போதே காஞ்சிருக்கும் நாங்க நினைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிக்கிறனே இப்ப நீ நினைஞ்சிட்டியே நான் நினைஞ்சா என்னம்மா நான் ரிக்ஷாக்காரன் தானே நல்ல வாரம் சொல்லி கொடுக்கறியா குழந்தைக்கு ரிக்ஷாக்காரனா உனக்கே இழப்பமா நீ உன் தொழிலுக்காக மழையில நினைக்கிற வெயில்ல காயிற ஏமா என்ஜின் டிரைவர் டிரஸ்ல கறி பிடிஞ்சிருக்குன்னா அவன் பொடப்புல கறி பிடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் குடிச்சா ஒரே புடிதான் அவர் தெரியாத்தனமா சொல்லிட்டார் ஒருத்தர் தன்னுடைய தொழிலை ஈனமா நினைக்க கூடாது அதோட வளர்ற குழந்தைங்க மனசுல எந்தவித ஏற்றத்தாழ்வு எண்ணத்தையும் ஏற்படுத்த கூடாது என்னமா நான் சொல்றது சொல்றது சரிதான் இருக்க ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து சொல்றீங்களே தான் ஆச்சரியமா இருக்கு சரி சரி மகள போட வேண்டாம் இங்க வா கூலி வாங்கி அஞ்சு ரூபா கொடுக்குறீங்க என் கூலி ஒரு ரூபா தான் நான் கொடுக்கறது அஞ்சு ரூபா நான் வாங்குறது ஒரு ரூபா தான் பரவாயில்ல வாங்கி கடைக்காரன் சாயம் மட்டும்தான் கிளியும்னு சொல்லல அதனால நாங்க இந்த பக்கத்தை வெட்டி இதுல ஒட்டிட்டா போகுது என் சகோதர மாதிரியும் சொன்னேன் சாப்பாடு ரெடிமா பாப்பா இங்கே கொண்டு வரதுங்களா ஆமா
இந்த பாப்பாவுக்கு இன்னும் பசிக்கலையா சூடா கொண்டு வந்து ஊட்டட்டுமா அம்மா அம்மா அங்க பாருங்களே ரொம்ப நல்லா இருக்கு சார் என்ன பன் சட்டை மாட்டிட்டு டான்ஸ் ஆடுறேன் ஒண்ணு இல்லங்க காத்து பலமா அடிக்குது பாருங்க கொண மாதிரி மேல தூக்கிட்டு போயிடுச்சுனா என்ன பண்றது ஆமா உன் பேர் என்ன ரிக்ஷா காரம்மா யோ உன் தோடில கேக்கல மேன் பேரை கேக்குறான் பெத்தவங்க வச்ச பேர் பாபு மத்தவங்க என்ன கூப்பிடுற பேர் ரிக்ஷாக்காரன் நீங்க ரிக்ஷாக்காரனே கூப்பிடுங்க எங்க என்ன உங்க பேர் என்ன அம்மு அம்மு அழகான பேர் அம்மா நீ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா நீங்க என்ன நீங்க நீ என்ன சொல்லுங்க கேளுமா நீ நீ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா இப்ப பேபி கிளாஸ் அடுத்த வருஷம் கான்வென்ட் அப்படினா அடுத்த வருஷம் நான் தான் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவேன் நீங்க ஜம்முனியா ரிக்ஷாவல உட்காந்துங்க நான் ராணி வர்றாங்க ராணி வர்றாங்க ஒரே ஒரே சத்தம் போட்டுட்டே ஓடுறேன் யா ராசாத்தி குழந்தை மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க 8 இல்ல 10 என்ன 10 குழந்தைகளா ஆமா அப்படி தான் குருவி ஜோசியக்காரன் சொன்னான் 10 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்ல 10 ரிக்ஷா ஓட போகுது ஆனா இப்ப அடியேன்னு கூப்பிடுறது கைவசம் ஒரு பஞ்சாதி கிடையாதுங்க பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அடுத்து வைக்கிட்டீங்களா ஐயா நான் வரேங்க வாங்க அம்மா வாங்கனா உள்ள வாங்கன்னு அர்த்தம் வாமா ஐயா நானு அட வாயல்லா ராமையா அம்மா இவருக்கு சாப்பாடு கொண்டா சரி அம்மா நான் வந்து சொன்னா ஐயா கோச்சிக்க மாட்டீங்களே என்னமா நான் ஒண்டி கட்ட எங்கட்ட ஒரு ஓட்டு தானுகள இருக்கு ஓட்டா எதுக்கு ஐயா தேர்தல்ல தான நிக்க போறீங்க நல்லா தெரியுதே தேர்தலா ஆமா உங்கள மாதிரி ஆளுங்கலாம் ஏழைங்க மேல கருணை காட்டினா ஒண்ணு நீங்க தேர்தல்ல நிக்கணும் இல்ல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும் ஐயா எப்படி இந்தாப்பா நான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சோஷலிசம் பேசறவல்ல ஆரம்பத்திலேயே சோஷலிஸ்ட் இருக்கு கொடுக்கறேன் இல்லனா பாத்துக்கோமே ஐயா வெளியில போய் உட்கார் ஏறைய போடுறேன் ஆமையா எல்லைய எங்க போடு இங்கங்களா ஆமாமா ஐயா வேண்டாங்க உட்காரியா இல்லங்க நான் வெளியில போய் சாப்பிடுறேன் உட்காருங்க கொண்டா நீ போய் உன் வேலைய பாரு அவருக்கு நான் பரிமாறறேன் அப்பா அப்பா நானு இங்க உட்கார்ந்து சாப்பிடட்டா சாப்பிடுமா சரி ஐயா தெரியாம குழந்தைய இலையில எடுத்து வச்சுக்க மனுஷனுக்கு அரட உனக்கே இல்லாம எடுத்துட்டாளா பாத்தியா பார்வதி சாதாரணமா கத்திரிக்காய சாப்பிடாத உன் பொண்ணு இன்னைக்கு எப்படி சாப்பிடா பாத்தியா சாப் சாப் அளவு பார்த்தா கொடுப்பாங்க அந்த நேரத்துல எது இருந்ததோ அதை மலார்னு கையில தூக்கி கொடுத்துட்டாங்க அவங்களுடைய பெரிய மனசு பாருன்னு சொல்றேன் நீங்க சொல்றது உண்மையா அந்த அம்மா அவங்க கையில உங்களுக்கு சோறு போட்டாங்களா அப்போ அந்த ஐயா கண்ணம்மா தெய்வம் தெய்வம்னு சொல்றாங்களே அது அந்த ஐயா ரூபத்துல தான் இருக்கும் போல இருக்கு அந்த கடங்கவடம் இல்லாத குழந்தை என் இலையில இருந்து பதார்த்தத்தை எடுத்துருச்சு நான் பதவி போயிட்டேன் ஐயோ என் எச்சி எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னா மன்னிச்சுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டேன் அந்த ஐயா முகத்துல எந்த விதமான மாறுதலும் இல்லை அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பரவாயில்ல இதுவரைக்கும் அந்த குழந்தை அந்த பதார்த்தத்தை சாப்பிட்டதில்ல இன்னைக்காவது சாப்பிட்டுச்சுன்னு பெருமைப்பட்டார் கண்ணம்மா அந்த நேரத்துல என் இதயத்தை மட்டும் எடுக்க முடிஞ்சதுன்னா என் கையாலேயே பேத்து எடுத்து அவர் காலடியில் போடும் ஐயோ என்ன அப்போ இதுவரை என் உள்ள உனக்கு தான் சொந்தம்னு சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கட்டும் இருக்கட்டும் 8 மணி வண்டி வர நேரம் ஆச்சு தண்ட வளத்துல தலை கொடுத்து சாகலன்னா என் பேர் கண்ணம்மா இல்ல தண்ட
தண்டவாளத்துல தலைய குடிச்சு சாகுறியா? சந்தோஷம். நீ இந்த தண்டவாளத்துல குடு, நான் அந்த தண்டவாளத்துல குடுக்கறேன். பைத்தியக்காரி. பொம்பளைக்கு பொம்பளை தான் பொறாமப்படுவாங்கன்னு பேரு. நீ ஆம்பளை பார்த்து பொறாமப்படுறிய. உங்களுக்கு என்ன? ஒரு கொண்டக்காரி போனா ஒரு ஜடக்காரி வர்றான். அரஞ்சு பல்லல உடைச்சு விடுவான். என்னைக்கு உன்னைய மனசால நினைச்சறோம், அன்னைக்கே என் வாழ்க்கையில நீ ஒருத்திதான் முடிவு பண்ணு. தினமும் 8 மணிக்கு இந்த இடத்திலேயே சந்திப்போமா? ஏன் 8 மணி ரயில் வந்த உடனே கட்டி பிடிச்சுக்கிறா? விராடராஜன் நாட்டிலே மாறுவேடம் பூண்டிருந்த பண்டவர்களின் பத்தினியாம் பாஞ்சாலி சைரந்திரியாக சோலையிலே பூபரிக்க வந்த வீதம் காண்கு. Ha 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 ha!
அடிக்கிறாண்டி மம்முதே பில்லால் அடிக்கிறாண்டி பல்லாக்கு போலடக்கும் புல்லாக்கு சுந்தரியே நீ தாண்டி ராஜாத்தி நான் தாண்டி மந்திரியே பில்லால் அடிக்கிறாண்டி மம்முதே பில்லால் அடிக்கிறாண்டி பிரபோ என்னை எந்தான் கொல்லது விரகம் நீங்க இல்லாட்டி விரகதாபம் தீர்க்க வருகிறேன் பள்ளி அரைக்கி ரவைக்கி பெண்ணே 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 என்ன இது லைட்டா இருக்க வேண்டிய பெண்ணின் கை லைட்டா இருக்கு என்ன நடையோ நடமாடும் தேரோ இடை என்ன இடையோ எலுமிச்சம் கொடியோ முன்னழகு என்ன முன்னூறு பேருமோ பின்னழகு என்ன பல நூறு பேருமோ அன்பரே நீர் என்னை நேசிப்பதாயிருந்தால் ஆசை குத்து ஐநூறும் மோக குத்து முன்னூறும் வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மொத குத்து என்னடா அது மொத குத்திலேயே தனாஞ்சு போவது இன்னும் வாங்கிக்க கொண்டு போராடா செய்ய வந்தாய் புலிக்கு முன் பூனையைப் போல தாறுமாறாக உன்னை தண்டிப்பேன் உன்னை பாரடா கதையினாலே துண்டிப்பேன் உன்னை பாரடா சங்கரிப்பேன் உன்னை பாரடா ஆடாடா துஷ்டா எங்கோ கொண்டே ஓடாடா ஆனையை எனக்கு பூனைய போல நீ எந்த மூளை மூட்டா நான் ஒருத்த நல்லடா எட்டாள் நெஞ்சு குழையிலே எட்டி உரட்ட Hey!
கிரிமினல் கோட் 326 பிரிவின்படி குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். 2 வருடங்கள் எத்தனை எத்தனை நீண்ட இரவுகளை கடந்து விட்டேன். உடலுக்கு மட்டுமா சிறை, உள்ளத்துக்கும் அல்லவா சிறை? எப்போது எனக்கு விடுதலை? எப்போது? எப்போது விடுதலை? பாபு தேனிக்கு நான் சேகரிச்சு வைக்கிறது எவ்வளவுன்னு தெரியாது பாரு. நான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய வேணாம். என்னைக்கு நீ ஏன் பாபுவா இருந்தா அதுவே போதும். பாபு, 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 என்ன பாணி? உனக்கு என்ன கல்லஞ்சு? எங்களெல்லாம் விட்டு 2 வருஷம் தனியா குந்தீங்க நீ. என்னயா நீ? நீ கண்டி ஒழுங்கா வெளியே வந்ததுன்னா நம்ம ஸ்டாண்ட் பிள்ளையாருக்கு 50 தேக்கா உடைக்கிறதாக கடன் தொட்டு தாங்கியாவது. நாங்கெல்லாம் வேண்டி இருக்கிறோம் பாபு. நல்லா இருக்கியாவா? நல்லா இருக்கியா? என்னடா பச்சை பிள்ளை மாதிரி அழுகிறேன். நான் 2 வருஷம் ஜெயில இருந்ததுனாலதான் இப்ப புது ரிக்ஷா எனக்கு கிடைச்சிருக்கு. என்னவாது 2 வருஷம் ஜெயில இருந்தா புச்சா ரிக்ஷா தரானா? ஆமாடா, 2 வருஷம் ஜெயில இருந்தா புதுசா ரிக்ஷா கொடுக்கறான், 4 வருஷம் இருந்தா ஒரு குதிரை வண்டி கொடுக்கறான், 6 வருஷம் இருந்தா புதுசா டாக்ஸியா கொடுக்கறான். டாக்ஸியா? வாடா குருமட்ட. அதான பாத்துக்கல. இது என் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிள்ளைவாள் எனக்கு புதுசா வாங்கி கொடுத்தாரா? அப்ப நீ ஓடுது, குந்திக்கு வா. பாத்து
நீ அம்மு இல்ல ஆமாப்பா என்னம்மா இது ஏம்மா இப்படி இருக்க நீ பிச்சை எடுத்தியா ஏம்மா பார்ப்பா எல்லா பழத்திலையும் ரெண்டு ரெண்டு எடுத்து ஒரு பைக்குள்ள போடு நீ வாட கண்ணு வண்டியில கண்ணு நிலுங்க நிலுங்க இதுதான் எங்க வீடு மானத்தோட வாழ்றவங்க இந்த சோதனை எல்லாம் வேண்டாம் ஐயா தயவு செய்து இந்த பைய வாங்கிட்டு போயிடுங்க அம்மா நான் வேற யாரும் இல்லம்மா பாபுமா உங்க பழைய ரிக்ஷாக்காரன் பாபு மனுஷனுக்கு தான் நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தெய்வத்துக்கு கூடவா தெரியாம போச்சு நான் உங்களை இந்த நிலைமையிலையா பாக்கணும் இந்த நிலைமையிலையா பாக்கணும் நீங்க ஏன் அழறீங்க யானையை கட்டி வாழ்ந்தவன் பயத்தை கட்டி வாழணும்னு விதி வந்துடுச்சுன்னா நாம என்ன செய்ய முடியும் ஐயோ நான் பார்க்க மகாராணி மாதிரி வாழ்ந்தீங்களே உங்களுக்கு ஏமா இந்த கதி ராஜா போயிட்ட பின்னால ராணிக்கு என்ன மதிப்பு என் நேரமும் சிரிப்பு எப்பவும் விளையாட்டு அதிகமா சிரிக்க வச்சுட்டு இப்போ அதிகமா அழ வச்சுட்டு போயிட்டாரையா ஏமா அந்த தர்மாத்மாவுக்கு அந்த புண்ணியவனுக்கு என்னம்மா வந்தது நோயில கூட படுக்கல ஆனா ஒரு நொடியில என்ன விட்டு போயிட்டாரையா 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்தாரு எப்போ தனக்கு ஆயுசு 100 சொல்லுவாரு ஒரு நாள் ராத்திரி அந்த கான்ட்ராக்ட் விஷயமா யாரையோ பார்க்க போயிருந்தாரு மறுநாள் ஊருக்கெல்லாம் விடிஞ்சது எனக்கு மட்டும் விடியாமல் போயிடுச்சு ஐயா கார் விபத்துல அவரு காலம் ஆயிட்டாரு ஏமா அவரு உங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலையா புண்ணியமா சேர்த்து வச்சார் பணத்தை சேர்க்கலையே பணம் காசு போனதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல ஆனா என் பூவையும் பொட்டையும் பறிச்சிட்டானே தெய்வமா இருக்கிறவன் கூட கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறான் பறிக்கிறதுக்கு இஷ்டப்படுறான் இத இத நான் என்னம்மா சொல்றது இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா என் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்திருக்க மாட்டேன் கஞ்சி கொடுத்தே வளர்த்திருப்பேன் தயவு செஞ்சு இதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க அம்மா அம்மா என்ன வேறையா நினைச்சு பேசுறீங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா ஒரு நாள் நான் மடையில நினைஞ்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன் எனக்கு டவுசரும் சட்டையும் கொடுத்தீங்களே என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சோறு போட்டீங்களே ஐயா அந்த புண்ணியவா என்ன இந்த ரிக்ஷாக்காரன் தன்னுடைய சகோதரன் சொன்னாரம்மா ஐயோ ஐயாவே என்ன தம்பின்னு நினைக்கிறப்போ நீங்க என்ன வேறையா நினைக்கிறாமம்மா அம்மா உங்க சொந்தக்காரன்ல யாரோ ஒருத்தன் ரிக்ஷாக்காரனா இருக்கிறதா நினைச்சுக்கங்க அம்மா அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யலம்மா என்னுடைய இருதயத்துல இருந்து கொடுக்குறம்மா நீங்க அம்மா ஏத்துக்கங்கம்மா அம்மா அம்மா ரிக்ஷாக்கார் அடிக்கடி வரியா வர வர
நெஞ்சிலம்மா
கேக்குறீங்க
எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். குச்சியா நடந்துகிட்டேனா கூட போட்டு தருவாங்க. போக வெளியே. என்ன யாரு? புதுசுங்க மாடு விரல் ஆரம்பத்துல இப்படித்தான் பாவலா காட்டுவோம். அப்புறம் எல்லாம் சரியா போயிடுது. என்ன நம்ம பக்தி பேசுறதுக்கு மேல ரூபா பத்து வச்சுக்கோ. போக உள்ள போக. நல்லா தான் இருக்க. ஐயா நீங்க வந்த இடம் இது இல்ல. போங்க போயிருங்க. என்கிட்ட அவன் வேலையை காட்டுறிய. உங்க கால விழுந்து கெஞ்சற கேவலமான சம்பாத்தியத்துக்காக எவனோ ஒருத்தவங்களை ஏமாத்திருக்கா. போயிடுங்க ஐயா இங்க இருந்து போயிடுங்க. பத்தோ இருபதோ மேல வாங்கிக்கோ சத்தம் போடாது. ஐயா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நான் குடிசைக்கு வந்தேன். ஆனா மானத்தை மட்டும் இழக்கல ஐயா. ராத்திரி பூரா அவகிட்ட பேசிக்கிட்டே நிக்க போறியா? வாடா. சாமியா போன உங்க அப்பாவுக்கு வச்சிருந்த பிரசாதத்தை ரெண்டு மிருகங்க தின்ன வந்துச்சு. அதான் விரட்டல. சத்தியமா சொல்ற ஆண்டவன் மேல ஆலய சொல்ற அந்த திரிய வேண்டாம் ஐயா வேண்டாம். எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட அந்த ஆண்டவன் இந்த உடலையும் எரிச்சிட்டான்னா எனக்கு எந்த ஆபத்துமே இருக்காது ஐயா. அம்மா அந்த பச்சை பிள்ளையை பாருக்க பார்த்து குழந்தைய பாருக்கம்மா. பாத்துட்டேன் ஐயா பாத்துட்டேன். மகளுக்காக வாடலான்னு நினைச்சா மானத்துக்கே சோதனை வருது. வேற பேசுறதுக்கு நான் என்ன சந்தைக்கா வந்திருக்கேன். குழந்தைக்கு தானே ஐயா வந்திருக்கேன். குடுங்க இந்த விளக்கு மேல ஆணையா சொல்றேன். இனிமே எந்த பயிராவது உங்களை தவறான எண்ணத்தோட பார்த்தான்னு அவன் தலை இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இன்னைக்கு ராத்திரிக்கே உங்களுக்கு காவலுக்கு ஒரு நல்ல நாயா கொண்டு வந்து கட்டுறேன். பெரிய நாய் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்னுடைய காணிக்க தம்மா வரேன். நாய் வரும்மா வரும். அம்மா இனிமே நீ அவரை ரிக்ஷாக்காரன்னு கூப்பிடக்கூடாதும்மா. நீ எப்படிமா கூப்பிடணும்? கடவுளா பார்த்து எனக்கு ஒரு அண்ணனை கொடுத்துருக்காரு. அவரை மாமான்னு கூப்பிடுமா. மாமா மாமா சரிம்மா.
பாபு நீ நல்லவன் தான் நல்ல எண்ணத்தோட தான் போற ஆனா இந்த ஊர் நல்லது இல்லையப்பா இந்த ஊர் நல்லது இல்ல நல்லா இருந்த குடும்பம் நாதியத்து நிக்குதே வெள்ளி கிண்ணத்துல சாப்பிட்ட குழந்தை வீதியில கையேந்திக்கிட்டு நிக்குதே அத பார்த்து இந்த ஊர் சும்மா இருக்குதே இது நல்ல ஊர் இல்ல நான் அத சொல்லல பாபு ஊர்ல நாலு பேர் தப்பா பேசுவாங்களேன்னுதான் நாலு பேரை பத்தி நான் கவலைப்படல நீங்க ஒருத்தர் என்ன தவறா புரிஞ்சுக்காம இருந்தா போதும் சரி பாபு நான் என்னத்த சொல்ல போயிட்டு என்ன அம்மா மாமான் கூப்பிட்ட நான் தான் அப்படி கூப்பிட சொன்னேன் அம்மா மாமா நான் எங்க காணுமே நாய் வந்தாச்சுமா தெரியல இதப்பா இதான் நாயோட படுக்கை இதான் நாயோட பெட்டி இது நாய் சாப்பிடுற தட்டு நாயோட சங்கிலி நாயோட சங்கிலியா இது அம்மா நாயோட சங்கிலி அப்ப நாய் இதோ முன்னால இருக்கனே நான் தான் அம்மா அந்த நாய் ஐயோ நீங்களா நாய் அம்மா உங்க அனுமதி கேட்காம நான் பெட்டி படுக்கையில வந்துட்டேன் இந்த ஒட்டு திண்ணையில ஒரு ஓரமா நான் தங்கிக்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே உங்களை என் கூட பிறந்த அண்ணனாய் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த அனுமதி தேவைதானா பரியா ஆமா கோவிலுக்கு தான் போறேன் ஆஹா ஐயோ அம்மா என்னமா இது நான் சாமி இல்லம்மா மனுஷன் சாதாரண மனுஷன் இல்ல நீங்க தான் சாமி எங்க டீச்சர்ம்மா சொன்னாங்க எவங்க மனசுல அன்பு இருக்குதோ எவங்க ஏளங்க கிட்ட இருக்கும் வைக்கறங்களோ அவங்க தான் சாமின்னாங்க அப்ப நீங்க தானே சாமி நான் சாமி இல்லம்மா நான் சாமி இல்ல சாமி எங்க இருப்பாரு அவர் எப்படி இருப்பாரு இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அவன் பூதிரியும் சோலையிலே
தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிறுபொலியை கேட்டே அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. My country. She is a rich and rare land. Oh, she is a fresh and fair land. She is a rich and rare land. மொசக்குட்டி மாதிரி தத்தகா பத்தகான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்து நான் என்ன சின்ன பொண்ணான்னு கேக்குது. எப்படி பேசுது பாத்தீங்களா? எல்லாம் நீங்க கொடுத்த செல்லம் தான். பஸ்ஸுக்கு சம்பளத்துக்குன்னு இந்த படிப்பால நிறைய செலவழியும் போல இருக்கே. இதனால உங்களுக்குத்தானே கஷ்டம். கஷ்டம் என்னம்மா கஷ்டம்? முயற்சி எடுத்துட்டேன். நீங்க வேணா பாருங்க, என் மூச்சு அடங்குறதுக்குள்ள என் பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சு போடுறேன். நம்ம அம்மா நல்லா வளர்ந்து நல்லா படிச்சு கருப்பு தொப்பியும் கருப்பு வாங்கி மாட்டிக்கிட்டு பட்டம் வாங்கத்தான் போகுது. அதை பார்த்தோன்னே ஐயாவே மறுபுறம் எடுத்து வந்துட்டாரோ நினைச்சு நீங்க தகைக்க போறீங்க. ஆமா, நீங்க தகைக்க போறீங்க. ரெண்டு பேர் அட்னா. பாபு
பின்ன
உனக்கு என்ன மகாராணின்னு நினைப்போம்? நான் எடுத்து படிச்சா அறிவு வளரும்னு சொல்லுவாங்க. உனக்கு நாக்கு தாண்டி வளருது. முதல்ல நான் சொன்னதை செய். என்ன இங்க சத்தம்? என்னம்மா சண்டை? இந்த அம்மாவுக்கு வேலை செய்யறது அகௌரவமா தெரியுதா? படிக்கிற பிள்ளைங்களே வேலை செய்ய சொன்னா அப்படிதாம்மா சொல்லும். சின்ன பிள்ளை தானே அம்மா. அம்மு ஏய் என்ன செய்யற? கூப்பிடுறாரு வந்து என்னன்னு கேளு. பள்ளிக்கூடத்துல வாத்தியாரம்மா கோச்சுக்கிட்டாங்களாம்மா? என்ன சம்பளம் கட்டலன்னு கோச்சுக்க மாட்டாங்களா? நாளைக்கே நான் சம்பளம் கட்டி ஆகணும். நாளைக்கே வாம்மா. இன்னும் ரெண்டு நாள் போகட்டுமே. அப்புறம் யார் அபராதம் கட்டுறது? எல்லாரும் ஒண்ணா தேதி ஒழுங்கா கட்டிடுறாங்க. எனக்குதான் தேதியே இல்லையே. என்னடி சொன்னேன்? தேதியாம் தேதி. இருக்கிறவங்க கட்டுவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கே படிக்க வைக்கணும். அரைஞ்சிடுமே அரைஞ்சி. யார கேள்வி கேக்குற? அம்மா அம்மா கோச்சுக்காது. அது என்ன செய்யும் பாவம். இப்ப ரிக்ஷாவில வர்றவங்க கிட்ட தூரத்துக்கு தகுந்த கூலி நான் கேக்குறேன்ல, நாளைக்கு கொடுக்கறேன்னு சொன்னா விட்டுடுவனா? அதே மாதிரிதான் படிப்புக்கு தகுந்த பணம் கேக்குறாங்க. எம்மாடி நாளைக்கு எப்படியாவது கண்டிப்பா கொண்டு வந்து பணம் கொடுத்துறேன். உடம்பு சரியில்லையா? இல்லம்மா குதிரைக்கு வயசாகுது. கொஞ்சம் லேட்டா போச்சு, எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துட்டேன். மட்டுமா அம்மா குழந்தைய பாத்துக்க, நல்லா படிக்கணும். அம்மா யாரு இந்த காட்டா? அது எங்க வீட்டு ரிக்ஷாக்கார. நான் பீச் கொண்டு வர மறந்துட்டேன். அம்மா அம்மா கொடுத்து அமைச்சிருக்காங்க அவ்வளவுதான். சினிமாவுக்கு போனோம். சினிமா என்னடி சினிமா? படிக்கிற பொண்ணுக்கு என் பள்ளிக்கூட படம் சினிமாவா வந்திருக்கு. ஒரு ஏழைப்படுற கஷ்டத்தை பத்திய கதையம்மா. அந்த கதை நம்ம வீட்லயே நடக்குது. அத நீ காசு கொடுத்து பாக்கணுமா? அம்மா என்னம்மா இது? ஏன் கழுத்திறக்குற? மாமாவை கேளு. எல்லாத்துக்கும் மாமா மாமா. எனக்கு ஒரு அம்மா இல்ல? அவரை கேட்டா என்னடி குறைஞ்சு போச்சு? மானம் குறையும், மதிப்பு குறையும், மத்த எல்லாம் தான் குறையும். அம்மா ஏமா ஏன் கத்துறீங்க? உண்மைத்தானே சொல்றேன். பள்ளிக்கூடத்துல சம்பளம் கட்ட வந்தவரு அடக்கமா வெளியே நின்னு அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொன்ன என்ன நட்ட நடிகளாஸ்ல நாலு பேருக்கு முன்னாலே இந்த அம்மா இடுப்புல இருக்கிற சில்லறை என்றாரு. அப்போ பாக்குறவங்க என்ன ரிக்ஷாக்கார வளர்க்கிற பொண்ணுன்னு நினைக்கணுங்கிற எண்ணம் தானே? என்ன கேவலப்படுத்தணுங்கிற புத்தி தானே? என்னடி சொன்ன? அம்மா இந்த புண்ணியாத்மா உன்னை வந்து பாக்குறது கேவலம்னு நினைச்சா? நீ படிக்கிற படிப்பும் கேவலம், உன் பள்ளிக்கூடமும் கேவலம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனே உன்னை உயிரோட வைக்க மாட்டேன். எதிர்காலத்துல நீ யாருகிட்டையும் கையேந்தி நிக்க கூடாதுன்னு அந்த மனுஷன் கால் வலிக்க உடல் நோக ஓடுறாரு. அப்படி அவருக்கு என்னடி விதி? அவரையா நீ கேவலம்னு சொல்ற? ஏய் நூறு நூறா உண்டி இல்ல குட்டின, அந்த தெய்வங்களே என்ன நினைக்கிற? ஒரு நாள் ஒருவேளை
வேளை சோறு தின்ன இந்த தெய்வம் நினைக்குதுடே. உன்னை பெத்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். இப்போ ஏன் பெத்தேன்னு என் தலையில தண்டி அடைச்சுக்கிறோம்.
என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் போஸ்ட் ஆபீஸ் பேங்க் ஹை கோர்ட் எல்லா இடத்துலயும் போட்டோ பார்த்துக்கணுமே என்ன தெரியுது உங்களுக்கு எனக்கு தெரியாது உத்தரப்பிரதேசத்துல ஹுக்கும் சிங் தெரியுமா பயங்கர கொள்ளக்காரன் அவன் ஒரு வெள்ளக்கார பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டான் யார வெள்ளக்கார பொண்ணு எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அந்த ஹுக்கும் சிங் கிட்ட 1.5 வருஷம் 1.5 வருஷம் என்ன ட்ரெய்னிங் எனக்கு ஆப்பிள் நேரத்துல ஒரு பொண்ணை பார்த்தா சாம்பிளுக்கு நேரா அங்க தூக்கி ஓடிடுவேன் எங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஆமா உங்களை பார்த்தா கொள்ளக்கார மாதிரி தெரியலையே ஏன் தெரியல கொடுவாள் மீசியும் கோர முகம் இருந்தா தான் கொள்ளக்காரன் அர்த்தமா இவ்வளவு நேரமும் நான் தான் கொள்ளக்காரன் போர்டு மாட்டிட்டு இருந்தேன் கழுத்துல இப்பதான் கழட்டி போட்டேன் ஐயோ கொள்ளக்கார காப்பாத்துங்க கொள்ளக்கார ஐயோ ஏன் இப்படி சைரன் மாதிரி கத்துற ஏமா தாயே நான் உத்தரப்பிரதேசமும் இல்ல ஹுக்கும் சிங் செஷனும் இல்ல லதா இல்ல லதா அவளுக்கு உங்க குரூப்புக்கு கொட்டிக்கிறதுக்கு எடுப்பு சாப்பாடு கொண்டாந்துருக்கேன் ஓஹோ லதா வீட்டு சமையல்காரரா ஆமா சுவாத்த கொண்டு வரப்ப அவளுக்கு சமையல்காரன் ஊர் சுத்த கார் ஓட்டுறனே அப்பா அவளுக்கு டிரைவர் சுருக்கமா சொல்ல போனா லதாவோட அண்ணங்கிற அப்பாவி அடியன் தான் நீங்க தான் லதாவோட அண்ணனா என்ன ஹுக்கும் சிங் தம்பியா ஐயோ அங்க வந்துட்டாங்களே அம்மா அம்மா சீக்கிரம் கதவு தரடி எங்க போறீங்க கதவு தரக்க கதவு தரடா லதா வந்துடா அய்யோ கல்லி புள்ளு சாலைக்கு மெத்த போங்க என்னமா இருந்தா என்னமா ஆயிக்கலாம் பாத்தியா சும்மா சாரட்டு குதிரை மாதிரி நெஞ்ச நிமித்து வண்டியை வலிச்சுக்கணுமே அவனை பாரு கோலத்தை பாரு வெண்டாயிட்டான் பூமி வரைக்கும் வரையறானப்பா ஒரு போக பார்த்தா குடி சீக்கிரம் பூமிக்குள்ளே போயிடுவான் போடுறது நாம கவலைப்பட்டு என்ன பண்றது அது அவனுக்கு இல்ல தெரியணும் நீ ஏ ஏ ஏ சிச்சா வலிக்கிறவன் உன் வயிற்றுக்கே சோத்த காண உனக்கு என்னத்துக்கு பரிதாபம் இன்னாத்துக்கு நான் தர்மம் பண்ணிக்கலாம் கேக்குறேன் இல்ல இவனுடைய பணத்தை பத்திரிக்கை போடுக்கிறாங்களா இல்ல இவனுக்காக செல விடுறாங்களா இன்னைக்கு மண்டையை போடுக்கினானா நாளைக்கு புடி சாம்பல் உடம்புல தெம்பே இல்லாத நேரத்துல யாரோ ஒரு ஏழை குடும்பத்துக்காக எலும்பையே உருக்கி பத்து பத்து காசா சேர்த்து சேர்த்து கொடுக்கறானே அதாண்டா அதாண்டா தர்மம் அவன் தாண்டா நம்ம பாபு சௌக்கியமா என்ன கேக்குறியா நீ இப்படி ஆயிட்டியாப்பா இருமுன்னே இருக்கிறீங்க டாக்டர் என்னன்னு கேட்டுறீங்க கேட்டேன் டாக்டர் சொன்னாரு எனக்கு வந்திருக்கிறது பணக்கார வியாதியா இந்த வியாதிக்கு என்ன மரியாதை தெரியுமா போட்டோ படம் எல்லாம் எடுக்கணுமா போட்டோ படம் எடுக்கிறதுனா என்னப்பா தீபி சாயா எலும்பொறிக்கு காசா தட்டரத்தமா கக்குவான் பாவம் அப்படியே கக்கி கக்கி ஒரு நாளைக்கு திடீர்னு போடுவான் தொடாத தொடாத அவன் வியாதி உன் மேல பாயும் அப்புறம் நீயும் சேர்ந்துக்கிட்டு இரும்ப ஆரம்பிப்பேன் உன் வண்டியும் ஓடாது எனக்கு வட்டியும் சேராது ஏன் பாப நீ எனக்கு ஒன்றும் பாக்கி இல்லையா என்ன நல்லவனுக்கே காசு நோய் வரும்போது உனக்கே குஷ்டம் வராது எனக்கு குஷ்டம் இல்லடா நீ வேணா பாரு கொஞ்ச நாள்ல ஈ அடிக்க போறேன் எனக்குஷ்டம் இல்லையே குஷ்டம் இல்லையே
பாபு நான் சொல்றதை கேளு அம்மாவோட படிப்ப ஒரு 4 மாசத்துக்கு நிப்பாட்டிட்டு முதல்ல உன் உடம்ப பாத்துக்கயா முடியாது துர்கா முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ண கரை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப ஏன் உடம்ப மீன் கடிக்குதுன்னு நான் நின்னுட்டேன்னா கரை சேரறவங்க சேர வேண்டாமா வீடு துர்காலம் வாழ்க்கையே ஜெயிக்கிறேன் இந்த வியாதியை ஜெயிக்க முடியாது என்னம்மா திடீர்னு காரை நிறுத்த சொல்லிட்டு இறங்கிட்டேன் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் உன் வீட்டு வரைக்கும் வரேனே ஐயோ வீடு வரைக்குமா எங்க மாமா கொஞ்சம் முன்கோ காரர் நீங்க என் கூட வரது அவர் பார்த்தா தப்பா எடுத்துக்குவாரு எக்ஸ்கியூஸ் மீ நான் வரேன் பாத்தியாமு என் கார் கூட உன தம்பக்கமே இருக்குது ஏம்மு உங்க வீட்டு கேட் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன் எங்க வீட்டு கேட்டா வேண்டாங்க நான் வரேன் ஆமா உங்க மாமான்னா அவ்வளவு பயமா சரியில்லைன்னா சொல்லித்தர நான் இருக்கேன் மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை
போட்டு தொடங்கும் போது நடக்கமே. நன்றி சொல் நன்றி என்ன என்னையே நீ கொண்டு செல் எடுத்துக்கொள்ளவோ தடுத்து சொல்லவோ இடையணைக்கவோ தடை விதிக்கவோ எடுத்துக்கொள்ளவோ தடுத்து சொல்லவோ இடையணைக்கவோ தடை விதிக்கவோ எதுவும் சொந்தமோ நழுவி போகுமோ என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே சொல்ல என்ன சொல்ல சொல்லித்தர நான் இருக்கேன் மெல்ல மெல்ல விளங்கும் போது மயக்கமே என்ன சுகம் என்ன சுவை அள்ளித்தர நான் இருக்கேன் தொட்டு தொட்டு தொடங்கும் போது நடுக்கமே கொஞ்ச நேரமா இருக்கும் நான் தான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் பெண்ணை பெத்தவங்க கண்டிச்சு வளர்க்கணும் வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படிதான் அம்மா ஏன் இவ்வளவு லேட் எங்க போயிட்டு வர்ற இது என்ன கேள்வி காலேஜுக்கு போயிட்டு வர்ற காலேஜ் விட்டது எங்க போயிட்டு வர்ற இதுக்கு நான் அவசியம் பதில் சொல்லணுமா சொல்லணும் காலேஜ் விட்டு எங்க போயிட்டு வர என் கிளாஸ்மேட் ஒருத்தி அவ வீட்டுக்கு போயிட்டு வர ஒரு மைனர் பையன் கூட கால ஏறி ஊரை சுத்திட்டு வர உண்மையா இல்லையா சொல்லு உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்க அப்புறம் ஏன் இந்த வீண் கேள்வி கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு ஆம்பளை கூட ஊர் சுத்துறதுக்கு வெக்கமா இல்ல இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அம்மா ஊரே கைகொட்டி திரிக்குது பணம் 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 நீமா பணத்துக்கு அடிமை ஆயிட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன் யாரோ ஒரு பய நிறுத்துங்க அவரை பத்தி நீங்க ஒண்ணு கேவலமா பேச வேண்டாம் நீங்க என்ன வளர்த்ததை விட ஒரே கொண்டு இருக்கலாம் நீங்க ஏழை
பணக்காரங்களை கண்டு உங்களுக்கு வயிறு எரியது போறாம என்ன சொல்ல இல்லங்க நீங்க யாரை அடிக்கிறதுக்கு கேவலம் ஒரு ரிக்ஷாக்காரன் அம்மா படிப்பு வாசனை இல்லாதவன் நாகரீகம் தெரியாதவன் பேச தெரியாதவன் வயசானவன் இப்பெல்லாம் என் புத்தியே சரி இருக்கிறது இல்லம்மா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் எல்லாருக்கு முன்னாலையும் உங்களை பேரு சொல்லி கூப்பிட மாட்டேன் மரியாதையா நடந்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா என்னங்க இது அவளை போய் பெருசா மதிச்சு பேசிக்கிட்டு அப்பா அப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நீங்க பெத்தவங்க எது வேணாலும் பேசலாம் ஆனா நான் யாரு அவங்க விட்டு ரிக்ஷாக்காரன் தானே அம்மா என் கூட பேசும்மா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா அம்மா நீ என்ன தண்டனை வேணாலும் கூடு ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதம்மா நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவோம்மா அம்மா அம்மா இல்ல அவங்களுக்கு மத்தியில எங்க மாமா ஒரு ரிக்ஷாக்காரன்னு உன்னால எப்படிமா சொல்ல முடியும் என்னம்மா செய்வேன் இதுக்கு மேல என்னால உயர முடியலையே அம்மா என்னால உயர முடியலையே என்னங்க இது அமைதியா இருங்க என்னங்க மாமா எனக்கு நீங்க தான் எல்லாம் உங்க சொல்லுக்கு விரோதமா நடக்க மாட்டேன் நீங்க கேர்ன கோட்டை தாண்ட மாட்டேன் எது சொன்னாலும் செய்யறேன் இது சத்தியம் மாமா சத்தியம் அம்மா வாங்க மாமா சாப்பிடலாம்
அம்மா, பசிக்கிறேன் அம்மா, பசிக்கிறேன். பாத்தீங்களா அம்மா அப்படியே தான் இருக்கா இந்த மாறவே இல்லை மாமா மாறவே அம்மா சாரி அம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் மன்னிப்பேக்கறேன்ல அப்புறம் என்ன கோபம் தயவு பண்ணி எனக்காக நீங்க இனிமே காத்திருக்க வேண்டாம் என் கூட பேச வேண்டாம் அம்மு கொஞ்சம் லேட்டா வந்து அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா பிரேம் நான் உங்களை சந்திக்கிறதோ உங்க கூட பேசுறதோ எங்க மாமாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் மனசுக்கு விரோதமான காரியத்தை என்னால செய்ய முடியாது என்ன மன்னிச்சிருங்க ஏன் இந்த திடீர் திருப்பம் இதுக்கு அவர் என்ன காரணத்தை சொன்னாரு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல ஆஹா உனக்கு உங்க மாமாவுக்கு தான் மனசுன்னு உண்டா எனக்கு பொறுமைன்னு உண்டு அதுக்கு அளவுன்னு உண்டு கடைசியா சொல்றேன் உனக்கு நான் வேணும்னா உன் எதிர்கால நல்லா இருக்கணும்னா இதோ கார் இருக்கு வந்து உட்கார் இல்ல உனக்கு உங்க மாமா தான் முக்கியம்னா என்ன திரும்பி பார்க்காத போ நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் கமின் நான் பெற்ற புள்ள சோமாரி ஸ்கூலுக்கு போயார நைனானு எங்க இல்ல சொல்லினு பொண்ணு எடுத்துட்டு வாரா நான் ரிச்சா வழிகிறேன் இவன் பொண்ணு வழிகிறான் வட்டு வட்டு நான் வா ரிச்சா வரியா வரம்பா புவாரி வட்டுனா என்ன கேட்ப பிரியாணி கேட்ப கூலி என்னையா கேப்பண்ணா 2 ரூபா கேப்பையா இறக்கும் போது வாயில வந்தபடி எல்லாம் கண்ணா பின்னானு கத்துற நீயும் போட்டு கொடுத்துட்டு போயினா இருப்ப கொடுப்பேன் கொடுப்பேன் அந்த சொல்லு வா 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 ஓ வண்டி ஏறியா விடுறம்பா குந்திங்கனா 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 எடு கெட்டியா புடிச்சுக்கோ வண்டி புடிச்சுக்கோ ஆமா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க கார்ப்பரேஷன் ரோட்ட தேய்க்கிற வேலை அந்த சோமாரி மட்டும் குறியாருனா என் குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படுது ஏன் யார் ரோடு மேல உமிங்க இன்னும் மூஞ்சி மேலேயே உமிவாங்க என்ன இப்படி பேசுறீங்க என் கையாத்து நைனா மாதிரியே காலையில 300 மில்லி சாராயம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் கவுக்கல உன் பக்கத்துல குன்னின் வரானே அவன் தான் உன்னை கவுக்க போறான் கையில கத்துக்கினா வட்டம் விடு நாய் குன்னினே வட்டம் விடு போயா வலியா வலியா கண்ணு வீட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க இந்தாங்க என் கழுத்து செய் இது அரமர வச்சீங்க அம்சா உனக்கு எவ்வளவு பெரிய மனசு புருஷனு கொண்டு வந்தா அது பொண்டாட்டிக்கு இல்லையா புருஷனுக்கு தாடி வந்திருக்குது உனக்கு வேணும்ன்றியா சுமாரியா கண்ணு உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் பார்த்தோமே ஆராதனை அதுல ரூப்பு தர மத்தானா அப்படின்னு பாட்டு வருது அதுக்கு என்ன அர்த்தம் ரூபா வேணும்னா புருஷனுக்கு கொடுன்னு அர்த்தம் அப்போ பேரு மேரா தீவானா அப்படிங்கிறன அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான் ரத்த நைனாவின் கழுத்தை அறுக்காதே சோமாரி அப்படின்னு அர்த்தம் வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இன்னதான் பண்றதுன்னு கணக்கு கிடையாதா யாருங்க யாருங்க வேண்டாம் விடுங்க கண்ணு ஆமா ஓ நைனா யாருன்னு சொல்லலையே எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி உதவாக்குறதா ஊர் வயித்துல அடிக்கிறதே பொழப்பு கண்ணு நாம ரெண்டு பேரும் குறியா தான் இருக்கிறோம் நம்ம நைனாங்க தான் குப்பை தொட்டிங்க குப்பை தொட்டிங்க குப்பைய சுமக்கிறவன் குப்பை தொட்டியா வேண்டாம் இருப்பான் சாக்கடையில கண்டு விட்டு அடிக்கூடாது அது நம்ம மாதிரியே படும் இவனை ரோட் அடிக்க கூடாது வீட்டாண்டவர்த்த தீசிறேன் கிராஸ் கேட்கிறேன் நான் முடியாதா நீ ஸ்டாண்ட் வரலவா ஊட்டாண்ட வேலை இருக்கு வரும் வரும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு நல்லா புரியுது
பொண்ணுகளை ஏமாத்துறேன்னு சொன்னீங்களே அது போய் அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருந்திருந்தா என் சட்டையை மாத்திர மாதிரி பொண்ணுகளை மாத்திட்டு இருக்க முடியும் இப்படி உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன் நான் உங்க அம்மாவே உண்மையா நேசிக்கிறேன் உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் காரையும் காசையும் காமிச்சு என் பொண்ண வளைச்சு போடலான்னு பாக்குறியா எலும்ப தூக்கி எறிஞ்சா நாய் வரும் என் பொண்ணு வராது இப்படிப்பட்ட ஒரு பேச்சு தேவையா என்ன சே என் கை ரிக்ஷாவில நான் இந்த உலகத்தையே பார்த்தேன் ஏழை பணக்காரன் நீதிபதி கொலகாரன் அத்தனை பேர் சவாரி பண்ணிருக்காங்க என் ரிக்ஷாவில குழந்தையும் பிறந்திருக்கு குணத்தையும் சுமந்திருக்கு அப்பா 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 உன்ன மாதிரி பணக்கார விட்டு பசங்க சாயந்தரத்துல ஏதாவது ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு என் ரிக்ஷாவில உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு என்ன காதல் என்ன சத்தியம் அந்த காதல் பேச்சு சத்தியம் எல்லாம் அன்னைக்கு சாயந்தரத்தோட அந்த பீச் மணலோட மறைஞ்சு போயிடும் மறுநாளே அதே பையன் அதே இடத்துல வேறொரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அதே சத்தியம் அதே காதல் அதே பேச்சு எனக்கு வர்ற கோபத்துக்கு குறவளைய பிடிச்சு நெரிச்சு விடலாமான்னு தோணும் கழுதுங்க கழுதுங்க ஆயப்ப கட்டுப்பாடு இல்லாம பொண்ணுகளை மாத்து விட்டா இப்படித்தான் என்ன அடக்கிட்டு அப்படி அடக்கிட்டு பேசாம இருந்தனும் ஆனா என் பொண்ணு கட்டுப்பாடோட வளர்ந்தவ தம்பி கட்டுப்பாடோட வளர்ந்தவன் அதே கட்டுப்பாடோட தான் நானும் வளர்ந்தேன் அம்மு ஏழைன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன சீதனை வரும்னு நினைச்சு அவளை நான் நேசிக்கல அவகிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு மாமா மாமான்னு பேச்சு ஒரு வாட்டி சட்ட புத்தகமா அவங்கள நினைச்சு பழகிறாளே அந்த கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் உங்களை கேட்க வந்தது எதுக்காக ரெண்டு பேரும் பிரிச்சீங்க என்கிட்ட என்ன குறைய கண்டீங்க ஓஹோ அதனாலதான் என்கிட்ட ஓடி வந்தியா ஏன் அம்மு கிட்டே காரணம் கேட்கறதானே கேட்டேன் என்ன சொன்னான் எங்க மாமாவுக்கு பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டான் அப்புறம் என்ன பேசாம கடைசியா அவளை நான் ஒண்ணு கேட்டேன் என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் அம்மு உனக்கு நான் வேணும்னா ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னா இதோ என் கார் கதவு திறந்திருக்கு உள்ள வந்து உட்கார் இல்ல உனக்கு உங்க மாமா தான் முக்கியம்னா என்ன திரும்பி பார்க்காம போன் சொன்னேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா அவன் என்ன சொன்னா என்ன திரும்பி பார்க்காம போயிட்டான் அப்படி செய்யாம அவ மட்டும் என் கார்ல வந்து உட்கார்ந்திருந்தான்னா அவளை நான் மதிச்சிருக்கவே மாட்டேன் இப்படி உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் இப்ப எனக்கு வேண்டியது உங்க பதில் என்ன சொல்றீங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு அவசரமா இருந்தா உங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைங்க கேளு யாரையாவது கட்டிக்கோ நல்லா இருப்போம் இவ்வளவு நேரம் நீ இங்கே நின்னுகிட்டு இருந்த அந்த பையன் வந்தான் எல்லாம் எனக்கு தெரியும் நீ போடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நீ கவலைப்படாதம்மா வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் சொல்றது சரிதானம்மா நீங்க எது சொன்னாலும் சரி மாமா எது சொன்னாலும் சரின்னு சொல்றேன் நான் சொல்றது செய்யறதெல்லாம் சரிதானா என் பொண்ணுக்கு நான் தப்பா செய்ய போறேன் சுண்ணுடா கண்ணே உன் ஐனாவுக்கு கார்வாட்டு கோயம் போச்ச அத்து உனக்கு பிடிச்சாதுன்னு பிரியாணி பொட்டல வாங்கிட்டு வந்தேன் பிரியாணி பிரியாணி என்ன மதே துண்ணு துண்ணு எலும்பெலும்பாக்கியத ஒருத்தண்டு கறிய கூட காணா நீ கெட்ட கட்டுது நான் வரமாட்டேன் உன்னை அடிக்க முடியலம்ம குழந்தையாவ ஆட்டுக்கடா மாதிரி தாடி வளர்த்துன்னு அப்பங்கார முன்னாலே தம்மாந்தரத்துக்கு சிகரெட் வருகிறான் சொந்த நாயனா பெத்த புள்ளைய வண்டியில வலிச்சுக்கணும் வந்தாரு என்னமா சொந்த நாயனா வண்டியில வலிச்சுக்கணும் வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா 2 ரூபாய் கொடுத்திருக்க மாட்டேன்னு
படிக்கலையா? பரீட்சை வேற பக்கத்துல வருது. பரீட்சை வருது, மொத்தமா 100க்கு மேல பணம் கட்டணுமே. அதுவும் நாளைக்கு தாமா கடைசி நாள். இப்ப என்னம்மா பண்றது? என்ன பாடுபட்டு படிக்க வச்சதுக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு இருமல் தாமா. அம்மா, நான் படிப்பை நிறுத்திடுறேம்மா. அந்த சந்தன கட்ட தேஞ்சுகிட்டே போறத பாக்க என்னால சகிக்க முடியலம்மா. என்னம்மா சொல்ற? அம்மா, ஏதாவது ஒரு வேலை செய்து மாமாவை காப்பாத்துறேம்மா. அவர் இந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிற நன்மைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈடு செய்ய முடியாதும்மா, ஈடு செய்யவே முடியாது. விடியறதுக்கு முன்னால எங்க போறீங்க? பொழுதோட போனாதான் ரயில் சவாரி கிடைக்கும். ராத்திரி எல்லாம் என்ன பாடுபட்டீங்க? பனி வேற பெய்து பிடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்களே. நான் எப்ப ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும். நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா? வேற வண்டி இல்லீங்க, ஏறுங்க. எழுப்பியா? எழுப்பாங்க. Ha ha ha!
பாபு நீ ஏன் அழுகுற ஏன் சிங்கத்தோட கண்ணுலயா கண்ணீர் உனக்கு என்ன வந்தது என்ன பாபு என்ன கையேந்தி நிக்கிறதுக்கு தெரியலையா பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் என் குழந்தை பரீட்சைக்கு நிக்குது பணம் கிட்ட வசதி இல்லை எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சிடலாம்னு வண்டி எடுத்தேன் இந்த பாடா போற உடம்புல சக்தி இல்லை பிள்ளை சக்தி இல்லை இந்த சமயம் பார்த்தா என் உடம்பு இப்படி மோசம் பண்ணணும் பாபு நீ என்னமா இருந்த எப்படி போயிட்டு நீ ஒரு எரி நட்சத்திரம் 100 வயசு வாழ வேண்டியதை நீயே சீக்கிரமா முடிச்சுக்கிட்டிய அவங்க வீட்டுல ஒருவேளை சாப்பிட்டேன்னு சொன்னியே அதுக்கு இவ்வளவா பிள்ளை மாமா மாமான்னு கொஞ்சிக்கிட்டு என்னை சுத்தி குழைய குழைய வருதே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேட்கிற அந்த குயில் குரலுக்காக இந்த எத்தனை ஜென்ம வேண்டாலும் எடுக்கலாம் புள்ள இந்த எத்தனை ஜென்ம வேண்டாலும் எடுக்கலாம் என் ஆயுஷில உன்ன போல ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லப்பா சாமி படத்துக்கு தினமும் மாலை போடுறேன் அந்த சாமிய எதிரிலேயே நிக்கிறத இன்னைக்கு தான் பாக்குறேன் அடப்போ அங்க பிள்ளை பெரிய சாமி என்னுடைய சக்தி என்னைக்குமே குறையாதுன்னு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்ல அதெல்லாம் சும்மா வீம்புக்கு இப்ப பாருங்க ரிக்ஷா இழுக்கக்கூடிய சக்தி என் கைக்கு இல்ல நடக்கக்கூடிய சக்தி என் காதுக்கு இல்ல இந்த முந்து நிக்கக்கூடிய சக்தி என் நெஞ்சுக்கு இல்ல புள்ள நான் யாருக்குமே கனவுல கூட கெடுதல் நினைச்சது கிடையாது எனக்கு ஏன் புள்ள இந்த நலனு சொல்லுங்க எனக்கு ஏன் இந்த நலனு பாபு அந்த சாம்பிராணிய பாத்தியா அது வாசனை பொருளா இருந்தாலும் கூட அதுலயும் சில குறைகள் இருக்கு அந்த குறைகள் எல்லாம் எரிச்சிட்ட பிறகு வாசனை மாத்திரம்தான் ஆண்டவன் போய் சேர்ந்தது அதே மாதிரி நீ நல்ல மனுஷனா இருந்தாலும் உங்ககிட்ட தானுங்கிற அகம்பாவம் கொஞ்சம் இருந்தது அதை நீ அழிச்சிட்ட இனிமே அப்படின்னா நான் சீக்கிரம் போயிடுவேன் பிள்ள ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணு என் பொண்ணு பாஸ் பண்ணி கருப்பு அங்கியும் கருப்பு தொப்பியும் போட்டுக்கிட்டு வராத பாக்குற வரைக்கும் நீங்க சொல்ற அந்த ஆண்டவனையே கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் குதிரைக்கு வயசாகி போச்சுல்ல இருக்க முடியல அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அதனால ஒரு நல்ல விலைக்கு வித்து கொடுத்துருக்கு 200 ரூபாய் எடுத்துக்கோ இது ரிக்ஷாவுக்கு வேலை தானே நண்பருக்கு உதவி பாபு நண்பன்னு நான் ஒருத்தன் உயிரோட இருந்து என்ன லாபம் இத்தனை வருஷமா உன்னோட பழகுனது எனக்கு இந்த உரிமை கூட கிடையாதா உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்க பிள்ள ஒரு நாளைக்கு நான் திடீர்னு போயிட்டேன்னா உங்க கையால என்னை எடுத்து போட்டிருந்த பிள்ளை அந்த செலவு உங்களுக்கு தான் வேற யாருக்கும் இல்லை இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க இல்லாட்டி நான் போறேன் பாபு நில்லு ரிக்ஷா நான் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப பாரமாயிட்டேன்ல புள்ள இன்னும் கொஞ்ச நாள் புள்ள இன்னும் கொஞ்ச நாள் புள்ள நம்ம ரிக்ஷா பையன் ரொம்ப நல்ல பல வருஷமா உண்மையா உழைச்சவன் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க உங்களுக்கு தெரியாதா மீட்டிங் டைரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்களா பாம்பே பார்ட்டிக்கு லெட்டர் போட்டிருந்தமே பதில் வந்ததா ஏய் கேட்கிற கேள்வி எல்லாம் காதல விழுகுதா என்னடா ஊன்னு உருமுறையே தவிர ஒழுங்கா ஒரு பதிலையும் காணமே அப்படின்னு அந்த புத்தகத்துல சுவாரஸ்யம் ஏழையின் காதல் உங்க கதைப்பா கதையை சொன்ன நானும் ரசிப்பேன்ல
அப்பா ரசிக்கறாரா கதை ஆரம்பி நீ ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீ பிகின் பண்ணு பாதியில சேர்ந்துக்கறேன் ஏம்மா ஏழையின் காதல நீயும் படிச்சியா ஐயோ காதல நான் படிக்கலப்பா நான் இல்ல அண்ணன்தான் படிச்சிச்சு ஆரம்பினா ஏய் நீ என்ன கதை சொல்ல போறியா இல்ல கதை காலக்ஷேபம் பண்ண போறியா எந்திரச்சு நின்னுட்டுன்ற அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா உங்களுக்கு கதை பிடிக்கலனா அப்படியே ஓடிடலாம்டா சொல்லுனா அப்பா கதாநாயகன் ஒரு பணக்கார பாலிவன் அண்ணா மாதிரி அவங்க அப்பா பெரிய பரோபகாரி உங்கள மாதிரி ஆஹ அப்போ உன் மாதிரி ஒரு தங்கச்சி அவனுக்கு இருக்கறால இல்லப்பா இல்ல இருக்கா அப்பா அந்த ஊர்ல ஒரு ஏழை பொண்ணு அதுக்கு மேல என்ன கதைன்னு நான் சொல்லட்டுமா சொல்லுங்கப்பா அந்த ஏழை பெண்ணு அந்த பணக்கார பையன் காதலிச்சான் கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் அந்த ஏழை பெண்ணு அந்த பணக்கார பையன் கை விட்டுட்டா அய்யோ வேண்டாப்பா வேண்டாப்பா பாவம்ப்பா அந்த பொண்ணு சரி சரி மேல போடா ஏழை பொண்ணு அவ காதலிச்சானா இந்த காதலுக்கு அந்த பையனோட தகப்பனார் உடனே சம்மதிச்சிட்டார்ப்பா என்னடா என்ன பார்க்கற இல்ல இந்த கட்டத்தை நீங்க எப்படி ரசிக்கறீங்கன்னு பார்த்தேன் சுவாரஸ்யமே இல்லடா அப்பங்காரன் உடனே சம்மதிச்சா அதுல த்ரில் எங்க இருக்கு சம்மதிக்க கூடாது சம்மதிக்க மாட்டான் அப்ப சம்மதிக்க மாட்டானா கதையில தானே நீயே வருத்தப்படுற கதைதான்ப்பா அண்ணா கதையோட ரொம்ப ஒட்டி போயிட்டார்ப்பா என்ன ஆமா நான் ஒட்டி போயிட்டே நீ ஒதுங்கி போயிடு நான் துணிஞ்சு சொல்லிடுறேன் அப்பா அந்த பணக்கார பையன் நானா இருந்து நீங்க என் அப்பாவா இருந்து அந்த கதையில வர்ற மாதிரி ஒரு ஏழை பொண்ண நான் காதலிச்சா நீங்க என்னப்பா சொல்லுவீங்க அந்த கதையில வர்ற அப்ப மாதிரி நான் இடிச்ச வாயனா இருக்க மாட்டேன் உடனே கட் பண்ணி விடுவேன் கட் அவ அப்ப ஒரு இடியட் நீங்க அப்படியே கொஞ்சம் கண்ணு காட்டுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பாயிண்ட்க்கு வந்தறனா அப்பா அப்பா நான் லதாவோட ஸ்நேகிதி அம்முங்கற பொண்ண டாஷ் 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 நீதிய நீங்களே புரிஞ்சுக்கங்கப்பா ஓஹோ கதையில வந்த காதல் இப்ப நம்ம வீட்டுக்கே வந்துருச்சா சரி அந்த பொண்ணோட அம்மா அப்பா யாரு மத்த விவரங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சிக்கலாமா நல்லா வாழ்ந்த குடும்பம்ப்பா இப்ப நொடிஞ்சு போயிடுச்சு அம்மோடி சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டார் இப்போ அவங்க மாமா தான் ஏன் தந்தி அடிக்கிற விஷயத்தை சொல்லு கை ரிக்ஷா எடுத்து குடும்பத்தை காப்பாத்துறாரு ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தெரியாம இந்த காரியத்தை செஞ்சது என் தப்பு தான் இருந்தாலும் எங்க அப்பா மேல ஒரு நம்பிக்கை சமதர்மம் இந்த புஸ்தகத்துல மட்டும் இல்ல உங்க இதயத்திலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீட்டிங்ல பேசினா நல்லா இருக்கும் ஆனா நம்ம வீட்லயே அது நடக்கணும்னா மனசு கொஞ்சம் கஷ்டமா தாண்டா இருக்குது பெரியவங்க எல்லாம் நல்ல விஷயங்களை மீட்டிங்ல பேசறதோட நிறுத்திட்ட எப்படிப்பா வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டாமா அப்பா சின்ன வயசுல இருந்து ஏற்றத்தாழ்வு ஜாதி பேதம் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு பாடம் பாடமா சொல்வீங்களே அதெல்லாம் பொய்யாப்பா ஏன்பா பதில் பேச மாட்டேங்கிறீங்க பட்டுனு பதில் சொல்லாமா 10 செகண்ட் பொறுத்து பதில் சொன்னாதான் அப்பாவுக்கு மரியாதை இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா அப்போ எனக்கு வரப்போற சம்பந்தி ஒரு ரிக்ஷா காரனா சரி அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணையும் அவங்க மாமனையும் என்ன வந்து பார்க்க சொல்லு அப்பா நாம தான்ப்பா போய் அவங்கள பார்க்கணும் என்னடா சொல்ற நீ கோச்சுக்காதீங்கப்பா அம்மாவோட மாமா இருக்காரே அவர் ரொம்ப தன்மானம் உள்ளவர் அவளை காதலிக்கிற நான் ஒரு பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே அவளை என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா அப்ப அந்த பொண்ணு அம்மு அவரை தெய்வமா மதிக்கிறா அதனால என்னை சந்திக்க மறுத்துட்டா பெரிய கோடீஸ்வரம் விட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சு உன்னை பார்க்க மறுத்துட்டாடா அப்புறம் நாம ஏன்டா அவளை போய் பார்க்கணும் பணக்காரன் பயங்கர புலின்னு நினைக்கிறவங்க கிட்ட நாமும் பண்பாடுள்ள மனுஷதான் காட்டிக்க வேண்டாமா அதனால நாம தான்ப்பா போய் பொண்ணு கேட்கணும் என்னப்பா சொல்றீங்க யோசிக்கிறேன்டா யோசிக்கிறேன் என்ன மூச்சு வாங்க ஓடி வருங்க
ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே நான் இருந்தா என்ன போறா என்ன? நான் எதை பார்க்கணும்னு இவ்வளவு நாள் என் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தனோ அதை பார்த்துட்டம்மா. என் பொண்ணு பட்டம் வாங்கிட்டம்மா. என் பொண்ணு பட்டம் வாங்கிட்டா. அந்த கண்கொள்ளாத காட்சியை நீங்க பார்க்கலையே. நீங்க அங்க போயிருந்தீங்களா? இதோ அவளே வந்துட்டா. அம்மோ அந்த கவர மாட்டிக்கிட்டு தொப்பிய போட்டுக்கிட்டு அம்மா. அம்மா மாமா எங்கம்மா? மாமா மாமா ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஏன் மாமா பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பாருங்க மாமா. என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துறியா? நானே உன்னை படிக்க வைக்கிறேம்மா. நிஜமா? சத்தியமா? நீ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவும் படிக்க வச்சிருவேன். இந்த காலேஜ்ல கருப்பு தொப்பி வச்சுக்கிட்டு கருப்பு அஞ்சு போட்டுக்கிட்டு பட்ட படித்து படிக்காங்கல்ல, அது வரைக்கும் நான் படிக்க வச்சிருப்பா. இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இப்பவே என்ன வாய திறக்க சொல்றேன். நான் பட்டம் வாங்கிருக்கேன்ல, ஸ்வீட் தர போறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். முதல்ல அம்மாவுக்கு, அப்புறம் தான் எனக்கு. அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே அவரது. அம்மா முதல்ல அவருக்கே கொடு. மறந்துட்டு பச்சா, வா வா வா. ஐயா குழந்தை பட்டம் வாங்கிடுச்சு, அது ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிப்பு கொடுக்குது வாங்கிக்கங்க. கும்பிட்டுக்கம்மா. வீடு வடிவேலு, என் நாயனா? அய்யோ உன் நாயனாவா? உன் நாயனாவா? பின்ன உங்க நாயனாவா? அய்யோ
நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் உங்களை சந்திச்சது இல்ல. ஆனா உங்க போட்டோ எல்லாம் பத்திரிகையில பாத்துருக்கேன். நான் பேச வந்த விஷயம் அது அவங்க பிள்ளை ஏற்கனவே பேசிட்டாருங்களே அது நடக்காதுன்னு சொல்லிட்டேனே. குழந்தைங்க ஒருத்தர் பொறுத்தர் பிரியப்படுறாங்க. பிரியப்பட்டாங்க. விளையாட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பத்தி என்னது? பெரியவங்க நல்லது கெட்டது சொல்லலாம் இல்லையா? நான் என் குழந்தைக்கு நல்லது தானுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். கெட்டது சொல்ற வழக்கம் இல்லைங்க. நல்லதுன்னு நீ சொல்றது குழந்தைகளுக்கு கெட்டதா இருந்தா அப்படின்னா ஒரு கோடீஸ்வரர் மகனே என் பொண்ணு கட்டிக்கிறது நல்லதுங்கிறீங்களா? பின்ன இல்லையா? ஒத்து வராதுங்க. பணக்காரனுக்கு ஏழைக்கு ஒத்து வராதுங்க. அதுலயும் பரம்பரை பணக்காரான உங்களுக்கு ஏழைகளை பத்தி என்ன தெரியும்?
என்ன தெரியணும் நீ நினைக்கிற? பட்டினினா என்னன்னு உங்க பிள்ளைக்கு தெரியுமா? என்னடா பட்டினினா என்ன தெரியுமா கேக்குறாரு? தெரியாதா? பசினா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? சாப்பாடு கொஞ்ச நேரம் லேட் ஆயிட்டா துடிச்சு போயிடுவானே. என்னங்க கேலி பண்றீங்களா? பங்களாவில வாழறனா உன் குடிசைய தேடி வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேனே, என்ன பார்த்தா கேலி பண்ற மாதிரியா இருக்கு? சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்க பையன் அழுதா பொம்மை வாங்கி குடிப்பீங்க பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும். பொம்மை வாங்கி கடைக்கு போவீங்க, பொண்ணு பார்க்க இங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி பொம்மைகள் என் பங்களாவுக்கே நிறைய வரும், அதுக்கு நாங்க விலை கொடுக்க வேண்டியது இல்ல. என் மகனுக்கு அவங்க என்ன விலை கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாபு, தாடி வச்சமெல்லாம் புள்ள பிடிக்கிறவன் குழந்தைங்க பயப்படுற மாதிரி எல்லா பணக்காரனுமே கொள்ளையடிக்கிறவன் தான் நீ தீர்மானிச்சிட்ட. என் பொண்ணுக்கு என்ன நல்லது செய்யறதுங்கிறது எனக்கு தெரியுங்க. எங்க வீட்டுல பணப்பொட்டி இல்ல, பணம் இல்ல, ஆனா என் மனசு நிறைய அன்பு இருக்குங்க. அன்பு இருக்கு இருக்கலாம், ஆனா உன் பேச்சு பெத்த பாசம் வேற வளர்த்த பாசம் வேறன்றத நல்லா காட்டுது. கேவி கேவி அழுதா குழந்தைக்கு பசிக்குது, விட்டு விட்டு அழுதா குழந்தைக்கு வயித்த வலிக்குதுன்றது பெத்தவங்களுக்கு தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என் அம்மாவோட அருமை எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களா? தெரியாது, நிச்சயமா தெரியாது. கோடீஸ்வரம் வேதாச்சலம், நான் பெத்த மக, யாரோ ஒரு பெண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சதும் பெண்ணு கேட்க ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரன் குடிசையை தேடி ஓடி வந்திருக்கேன், அது பெத்த பாசம். ஆனா நீ வளர்த்த மகளுக்கு வர்ற ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம அவ பிஞ்சு மனசையும் உடைக்க தயாராயிட்ட. ஏன் உன் வரட்டு கௌரவத்துக்காக? அவ்வளவுதான்ப்பா வளர்த்த பாசம். ஐயா அப்படி எல்லாம் பேசாதீங்க, அதை விட என்ன சவுக்கால் அழிச்சு போட்டிருக்கு. ஐயோ, அன்புலையும் பாசத்திலையும் குத்த கண்டு பிடிக்கிறீங்களே, அதை என்னால தாங்க முடியாது, நான் செத்து போயிடுவேன். ஐயா ஐயா, நான் படிக்காதவையா ரிக்ஷாக்கார, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. பாபு, உன்னுடைய தங்கமான மனசை நான் புண்படுத்திட்டேன், மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சு. பெத்தவன் தான் பிள்ளை மேல காட்டுற அன்பு இருக்கு, அது அவனுடைய கடமை சுயநலம். ஆனா எங்கிருந்தோ வந்து தன்னலமே இல்லாம அன்பு மழை பொழியறியே, அந்த உன்னுடைய அன்புக்கு ஈடு உண்டா இணை உண்டா? ஐயா பாபு, உனக்கு என் பேர்ல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றபடி கேளு. சொல்லு சொல்லு. இது என் ஒரே மகனுடைய கல்யாணம், சிறந்த முறையில நடத்தணும்னு இறந்த அம்மாவுடைய ஆசை, அவ ஆசைப்படியே அதை நடத்த நான் விரும்புறேன். நீங்க பெரியவங்க, உங்க அந்தஸ்துக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய்ய. வெரி குட். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், பிரேமோட அம்மாவுடைய பிறந்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன பாபு, இந்த கல்யாணத்துல உனக்கு பூரண சம்மதம் தானே? சம்மதம் கொடுக்க வேண்டியவங்க கிட்ட இன்னும் நீங்க சம்மதம் கேட்கிறீங்களே. அம்மா கொஞ்சம் வெளியே வாங்களேன். அம்மா வா. ஐயா உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? கேளு. அம்மா, உங்க மகளை என் பையனுக்கு கல்யாணம் செய்யலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன், அபிப்பிராயம் என்ன? பொண்ணோட மாமா என்ன சொல்றாரோ அப்படித்தாங்க எல்லாமே நடக்கணும். வெரி குட் வெரி குட். அப்ப சம்பந்தி நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, என் எதிர்கால மருமகளை நான் பார்க்க வேண்டாமா? கூப்பிடுற அம்மு அம்மு. லக்கி ஃபெலோ லக்கி ஃபெலோ. அப்போ நான் வர சம்பந்தி வரமா? என்ன சம்பந்தி புது மரியாதை? பொண்ணு வீட்டுக்கார இல்லைங்களா? பாபு வா 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 வா. என்ன என்ன பாபு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? நீங்க நான் போற நாள் எப்பன்னு கணக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு போய் பிறந்த. அப்படி எல்லாம் பேச விடாது புள்ள, வர்ற வெள்ளிக்கிழமை என் அம்முக்கு கல்யாணம். நானும் கேள்விப்பட்டேன், மாப்பிள்ள பெரிய இடமாமே, மில் ஓனர் வேதாச்சலம் பிள்ளையோட மகனாமே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் பிள்ளை. பாபு நீ ரொம்ப
பாக்கியசாலி. பணம் இல்லைன்னாலும் மனம் இருந்தா எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் சாதிக்கலாம் நிரூபிச்சுட்டேன். வர்றேன், அவசியம் வர்றேன். பொண்ணை பார்க்க இல்ல, உன்னை பார்க்க. அந்த பெரிய மனுஷங்க கூட்டத்துல என் பாபு பெரிய மனுஷனா இருக்கிறத நான் பார்க்கணும். இந்த விஷயத்தை அம்மு கிட்ட கூட சொல்லல, உங்க கிட்ட மட்டும் சொல்றேன். நான் இந்த கல்யாணத்துக்கு வரப்போறதில்லை. இது கான்ட்ராக்டர் சங்கருடைய மகளுக்கும் மில் முதலாளி வேதாசலம் பிள்ளையுடைய மகனுக்கும் நடக்கிற கல்யாணம். நான் சாதாரண ரிக்ஷாக்காரன், நான் சபைக்கு வரக்கூடாது. என்ன பைத்தியமா? வயசாயி போச்சு இல்ல, பைத்தியம்னே வச்சுக்கோங்க. என்ன ஆயிப்போ புள்ள, நீங்க கல்யாணத்துக்கு போய் உங்க பொன்னான மனசு குளிர என் அம்மு ஆசீர்வாதம் செய்ய செய்கிறீங்களா? பாபு அம்மு, ஒரு சரீரக்கார பொண்ணு வந்திருக்கு. அம்மா, யாரு வந்திருக்கா பாருங்க. இதெல்லாம் எங்க அம்மா நகை, அப்பா கொடுத்துட்டு சொன்னாரு. உனக்கு பிடிக்குதா பாரு. இந்த பாபு நிரந்தரமா நெஞ்சிலேயே இருப்பான். அம்மா, சீதனம்மா அள்ளி கொடுக்கவோ மாமன் கிட்ட ஒண்ணும் இல்லம்மா. இந்த சின்ன பரிசு என் ஞாபகார்த்தமா வச்சுக்க. நாயிம்மா நந்தியுள்ள பிராணி, சொறி பிடிச்சு குப்பை மேட்டில் கிடந்தாலும் எங்கையாவது தன் எஜமான பார்த்துச்சுன்னா உளையிட்டு தன் உறவை சொல்லிக்கிற ஒரே நன்றியுள்ள ஜீவன்மா. இந்தாங்க இந்த புருஷை உடுத்திக்கிங்க. ஆயிரம் ஆயிரமா கொட்டி தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஒண்ணுதான், அஞ்சு பைசாவுக்கு கற்பூரம் ஏத்துறதும் ஒண்ணுதான். இந்த மனித தெய்வத்துக்கு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். கட்டிக்கங்க. கட்டிக்கிறம்மா, அப்புறமா கட்டிக்க. அம்மா, கொடுங்க மாமா, நான் தூக்கிறேன். வேண்டாம்மா, வேண்டாம்மா. இனிமே நான் எதம்மா சுமக்க போறேன். இதுவரைக்கும் நான் சுமந்துகிட்டு இருந்ததை தான் இறக்கி இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டேன். கடைசியா என் குழந்தைக்காக இதையாவது சுமக்கிறம்மா, இதையாவது சுமக்க. எனக்கு எதுக்கு மாட்டாரு, நான் நடந்து நடந்து வந்துடுறேன். சந்தோஷமா போயிட்டு வரணும்.
மாமா மாமா நான் கடமையை முடிச்சிட்டேய்யா, நல்லபடியா முடிச்சிட்டேய்யா. உங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்களும் போயிட்டீங்களா? ஆமா, சொந்தமாக கல்யாணம் இல்லையா, அதை பார்க்க வேண்டாமா, அதனாலதான் போயிட்டீங்க. சம்பந்தி விட்டு வந்து பதுங்கி போனா எப்படி? பண்ணிருடா, பக்கத்துல வந்து பாருங்க. வாங்க, நாங்க பக்கத்துல கூட உட்காரலங்க. வாங்க, தாராளமா வாங்க. என்ன மாமாவை காணும்? உன்னோட மாமா வரலீங்களே, அவர் வராம மாங்கல்ய தாரணம் நடக்கணும்னா? முகூர்த்த நேரம் எங்க எடுத்து? தாலி கட்டத பாத்து போயிட்டு என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி விடுகிறீ ஐயா. சாப்பாடு தானே போடுவாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டதுன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் தந்து நானே நாம தேவனேதுனா சங்கே வஸ்ராமின் சகே பிரேமசரதாங்கதாம் மாங்கல்ய தாரண மகோரி தந்து மோதோஸ்து. சோறுனா ஏன் எப்படி அலையிறீங்க? சினிமா கொட்டாரம் இடம் பிடிக்கிற மாதிரி ஓடுறீங்க. எல்லாத்துக்கும் சோறு உண்டு, நீ தாரமா சாப்பிடுங்க. யோ பெரியவர, நீயும் போய் நல்ல இடமா உட்காந்துக்க. தாலி எல்லாம் கட்டியாச்சு, பொண்ணு மாப்பிட அவங்க கையாலேயே சாப்பாடு போடுவாங்க. நீயும் மனசார வாழ்த்திட்டு போ. பரதேசி வந்து அது பொருந்துமாமா? ஏயா பொருந்தாது? ஏழை பணக்காரங்க வித்தியாசம் எல்லாம் பணத்துக்கு தாயா அன்புக்கு கிடையாது. சிக்னல் லைட் போறானே, காருக்கு தனியா, கை ரிக்ஷா தனியா போறான்.
ஒத்திக்காக ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு உடம்பையே கெடுத்துக்கிட்டியே. ஏயா இது நீ பெத்த பொண்ணா, இவளுக்காக ஏயா இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டப்போ அம்மு என் கண்ணுடா உயிருடா நான் சாகிற வரைக்கும் இவளுக்காக இப்படியே உழைப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ யாரோன்னு முன்ன பிற தெரியாத மாதிரி ஒதுங்குறிய நியாயமா? பாபு நீ இவங்களை வாழ்த்தல வாழ்த்தல இல்ல வயிற்று நெருப்பண்ணி கொட்டுற. நீங்களே சொல்லுங்க, நான் பாசம் இல்லாதவனா? பெரிய இடத்துல வாழ போற என் பொண்ணுக்கு என்னால எந்த கௌரவ குறைவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கே வரேன்னு சொன்னேன். நானே மகாராணியை தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு நானே பக்கத்துல நின்று கேவலப்படுத்தலாங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல பிள்ளை, ஓ அளவுக்கு நீ செய்தது சரியன்னு படலாம், ஆனால் எத்தனை அன்பு உள்ளங்கள் துடிக்குது பாத்தியா? விலமதிக்க முடியாத புண்ணியத்தை செய்துட்டு மகான்கள் மாதிரி மகரிஷிகள் மாதிரி இப்படி எளிமையான குலத்துல நிக்கிறாரே இந்த புண்ணியவால், இவரத்தான உண்மையிலேயே பெரிய மனுஷன் நினைக்கிறேன். ஐயா பெரியவரே, உங்களுடைய இந்த கைகள் கங்க நதி மாதிரி, இந்த கால்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் மாதிரி, நிக்கிற இந்த உருவமே எனக்கு ஒரு கோவிலா தெரியுது பெரியவரே, கோவிலா தெரியுது. நீங்க வாழ்ந்த காலத்துல நாங்கள் வாழறோம், நாங்க பெருமைப்படுறோம் பெரியவரே. பாருங்க நீங்க வந்து வாழ்த்தனா என் குழந்தைகளை தெய்வமே வந்து வாழ்த்துற மாதிரி, வாங்க மறுப்பு சொல்லாம நீங்க வந்து வாழ்த்துங்க வாங்க. ஐயா ஐயா, நான் ஒண்டி கட்டேன் தேஞ்சு போனவன் நோயாளி, வாழ்த்த சொன்னா உருப்படியா நாலு வார்த்தை கூட பேச தெரியாது, கரிஞ்ச மரத்துக்கு அடியில நின்னா பழம் கிடைக்கும், நான் பட்டு போன மரம் என்ன போய் வாழ்த்த சொல்றீங்களே? தங்கத்தால விளக்கு இருந்தாலும் அதுக்கு நூலாலதான் திரி போடுறோம், அந்த பிள்ளைங்க தங்கமா இருக்கலாம் ஆனா திரியா இருந்து நீங்க வாழ்த்தலன்னா அவங்க வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்க முடியும்? வாங்க வாழ்த்துங்க. என்ன சுத்தி இவ்வளவு அன்புள்ளங்களா ஆண்டவா? இதுவரைக்கும் இந்த பாபு உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, கடவுளே என் கண்ணுக்கு ஒளி கொடுத்த, என் கைக்கு வலு கொடுத்த, என் நெஞ்சுக்கு உரம் கொடுத்த, நீ கொடுத்த சக்தியால என் கடமைகளெல்லாம் நான் ஒழுங்கா செய்துட்டேன். இப்போ ஒளி இழந்து வலுவிழந்து உரமிழந்து நிற்கிறேன். ஆண்டவா நான் போயிடுவேன், நீ இருப்ப, நான் இருந்து என் குழந்தைகளுக்கு என்ன நல்லது செய்வனோ அதை நீ செய், அது போதும் இந்த பாபு. அப்பா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்பா அப்பா More updates, like, comment, subscribe to our channel.